எதுக்கு எமோஷனலாக பேசுகிறீங்க? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அவரை ட்ரை பண்ணியும் அவர் சாவதுக்கு இவரை ட்ரை பண்ணி காப்பாற்றினா இவர்கிட்ட வந்து ஃபியூச்சரில் நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ஜஸ்ட் திங்க் ப்ராக்டிக்கலி. அத்தைக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு இவங்களா? இவங்களும் என் அண்ணனும் பேசுறதையெல்லாம் நான் என் காதால கேட்டேன். லாக்கர்ல என் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கு. என்னமோ இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன கருமமோ, என் காதல சரியா விழல, சரியாவும் புரியல. ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்த ஃபைல் முக்கியமானது, பத்திரமா வாங்கி போங்க. ஓகே சார், எடுத்து போங்க. சார் வணக்கம் சார். என் பேர் ரங்கராஜ். சொல்லுங்க. கவுண்டம்பாளையத்துல பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன் சார். இந்த பையன் அப்பா அம்மாவை தொலைச்சிட்டான் போல இருக்கு சார். எங்க வீட்டுல தான் ரெண்டு நாள் வச்சிருந்தோம். பையன் நல்லா பேசுறான ஒழிய அவங்க அப்பா அம்மாவை பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க இவனோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு இந்த பையனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். இந்த பையன் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைச்சான், எந்த தேதியில கிடைச்சான், ஒரு ரிப்போர்ட் எழுதி எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க. எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்க. அப்படியா, கொடுங்க. உன் பேர் என்ன? ராகுல். உங்க அப்பா பேரு? தெரியாது. உங்க அம்மா பேர் என்னப்பா? மல்லிகா. மல்லிகாவா? ஏண்டே, உங்க அம்மா பேரை கேட்டா என் பொண்ணு பேரை சொல்ற? விச்சு புடும் விச்சு, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. மல்லிகா தான் எனக்கு அம்மா. அவங்க கிட்ட என்ன கூப்பிட்டுப்பாங்க சார்? யார் அந்த மல்லிகா? சார், மல்லிகா என் பொண்ணு தான் சார். இந்த பையன் ரோட்ல அனாதையா நின்னுட்டு இருந்தானா சார், என் பொண்ணு பார்த்தா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா சார். என் பொண்ணுக்கு குழந்தைனா உசுறு சார். அதனால இவங்கிட்ட பாசமா பழகிட்டா சார். அதனால இந்த பையன் என் பொண்ண அம்மா அம்மான்னு கூப்பிடுறான் சார். என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வேற ஆக போகுது சார். இந்த நேரத்துல இவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டா என் பொண்ணுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? புரியுதுங்க. ஒன்னு பண்ணுங்க, இந்த பையனை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க கிளம்புங்க. இவன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறோம் சார். ரொம்ப நன்றி சார். வேணா தாத்தா, நான் இங்க இருக்க மாட்டேன் தாத்தா. என்னடா, மல்லிகா அம்மா கிட்ட என்ன கூப்பிட்டு போங்க. டேய், என் பொண்ணு உனக்கு அம்மா இல்லடா. மறுபடியும் அம்மான்னு கூப்பிட்ட எனக்கு கெட்ட கோவம். அப்பா அப்பா, ஏன்பா இவன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா மல்லிகா, இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் உனக்கு எதுக்கு? யார் பெத்த புள்ளையோ நீ எதுக்கு சுமந்துகிட்டு தெரியுற? இங்க பாரு மல்லிகா, இந்த பையனை விட்டுட்டு வர போறியா இல்லையா? இல்லப்பா, விட்டுட்டு வர முடியாதுப்பா. மல்லிகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பையனை தேடி இவன் சொந்தக்காரங்க யாராவது வந்தா பையனை மறைச்சு வச்சுட்டோன்னு நம்ம மேல பழி போடுவாங்க. சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது நமக்கு தான் அசிங்கம். அப்பா, அம்மாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லவே தெரியும்பா. இவனுக்கு அம்மா இல்ல, அதனால இவன் அம்மான்னு கூப்பிடுறான். அது தப்பு இல்லையே. இன்ஸ்பெக்டர் சார், நான் இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இவனோட சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா எங்க வீட்டோட அட்ரஸ் கொடுங்க. இல்லனா நீங்க ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்கன்னா பையனை நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் இந்த பையன் என் கூட இருக்கட்டும் ப்ளீஸ் சார். சரிம்மா, பார்த்தா உங்ககிட்ட பையன் பாசமாதான் இருக்கான்.
பையனை தேடி யாராவது வந்தா நான் ஃபோன் பண்றேன். உடனே நீங்க பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா வாங்கப்பா போலாம். மல்லிகா, நீ மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டு தாமா உன் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற. போதுமா, ஒரு அப்பாவா உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ விடமாட்டேங்கிறியம்மா. அப்பா நமக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான்ப்பா நம்ம எடுத்துக்கணும். நான் சந்தோஷத்தை விட புண்ணியத்தை அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். என் இஷ்டத்துக்கு விட்டுருங்கப்பா பிளீஸ். வரேன் சார். மல்லிகா சார், என் பொண்ணு அவனை கூட்டிட்டு போயிட்டான்ட்டு அவனோட அப்பா அம்மாவை நீங்க தேடாம இருந்துடாதீங்க சார். கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுங்க சார், நான் வரேன் சார் பையனை கூட்டிட்டு. அத்தை சொல்லு பாரதி. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். நீங்களும் மாமாவும் பேசினது கோமதி சித்திக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க ஏதாவது கோவத்துல கோமதி சித்திக்கிட்ட தெரியாம சொல்லிட்டீங்களா? நான் விடுதலை பத்திரம் விஷயத்த அவகிட்ட நான் சொல்லவே இல்லம்மா. அவளை மிரட்டுறதுக்காக ஏதேதோ சொன்னேன். ஆனா மறந்தும் கூட விடுதலை பத்திரத்தை பத்தி அவகிட்ட பேசவே இல்லை. ஏன்னா அவர் இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கட்டாயமா சொல்லியிருக்காரு. அவளுக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், உனக்கு எப்படி தெரிஞ்சது? அத்தை, அத நீங்க சொல்லியும் மத்தவங்க சொல்லியும் எனக்கு தெரியாது. அதான் கோமதி சித்தியா அவங்க வாயால உளர்னாங்கல்ல, அதை வச்சுதான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. மாமா லாக்கர்ல வச்சிருந்த விடுதலை பத்திரத்தோட விஷயம் கோமதி சித்திக்கு இப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நாம லாக்கரை திறந்தப்போ அவங்க அதை ஆர்வமா பார்த்துட்டு அங்க விடுதலை பத்திரம் இல்லைன்னு உடனே அவங்களே அறியாம உளறிட்டாங்க. அவ நினைக்கிற மாதிரி அந்த விடுதலை பத்திரம் அவளுக்கு கிடைச்சிட்டா மட்டும் அவளால் அப்படி என்ன பண்ணிட முடியும்? முடியும் அத்தை.